Hi dear students, welcome to Divya Zoo class. Today our topic is cell division. Cell division topic, today I am going to explain both the language, one is Tamil as well as English. What does mean by cell division? Cell division na enna? Cell division means a matured cells are divided and to produce a daughter cells. ரொம்ப மெச்சூர்டா இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு டிவைட் ஆகும், பிரியும், பிரிஞ்சு இன்னொரு செல்ல ப்ரொடியூஸ் பண்ணும். ரொம்ப மெச்சூர்டா இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இன்னொரு செல்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் செல் டிவிஷன் அப்படிங்கிறாங்க. செல் டிவிஷன் அப்படிங்கிறது எல்லா இதுலயுமே எசென்சியல். இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா ஒரு உயிரோட இருக்கக்கூடிய அனிமல், ஒரு உயிரோட இருக்கக்கூடிய பிளான்ட், அதர்வைஸ் ஹியூமன், மனிதர். ஸோ எல்லாத்துலேயுமே செல் டிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிறைய வே திங்ஸ் இருக்குது, நிறைய பர்பஸ் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு க்ரோத், க்ரோத்னா இப்போ குழந்தையாக இருக்கிறவங்க பெரிய அடல்ட்டாக மாறுவாங்க, ரொம்ப மெச்சூர்ட் ஆவாங்க. ஏன் குழந்தையாக இருக்கவங்க குழந்தையாகவே இருக்கலாம், அவங்க அடல்ட் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி அடல்ட்டா ஆகணும் அப்படின்னா என்ன ரீசன், எதனால அவங்க அடல்ட் ஆகுறாங்க, எப்படி அடல்ட்டா மாறுறாங்க? ஏன்னா அவங்க பாடியில நடக்கிற செல் டிவிஷன் அப்படிங்கிற அதோட மெத்தட் மூலமா தான் அந்த குழந்தையா இருக்கிறவங்க அடல்ட்டா சேஞ்ச் ஆக முடியுது. அப்ப நிறைய பேருக்கு டவுட் வரலாம். அப்ப நிறைய பேர் ஷார்ட்டா இருக்காங்க இல்லையா, ரொம்ப கட்டையா இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் குழந்தை மாதிரியே இருக்கிறவங்களுக்கு எஸ் தே ஹாவ் சம் ப்ராப்ளம் அவங்களோட லைஃப்ல, ஐ மீன் அவங்களோட பாடி ஜெனட்டிக்கலா சில பிரச்சனைகள் இருக்கிறனால தான் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா ஷார்ட்டா இருக்காங்க. ஸோ அந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா செல் டிவிஷன், செல் பிரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க, செல் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் செல் டிவிஷன். அப்போ செல் அப்படிங்கிறது ஒரு மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம், ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அது பிரியற அந்த நிலையை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா செல் பிரிதல், இல்லை அப்படின்னா செல் டிவிஷன். ஸோ அப்போ மெச்சூர்டு செல்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக தெரியும், யூனிசெல்லர். யூனிசெல்லருங்கிறது ரொம்ப மைன்யூட், நம்ம கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று தான் என்ன சொல்லுவோம், யூனிசெல்லர். அட் த சேம் டைம் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது மல்டி செல்லர் அப்படிம்போம். அந்த யூனிசெல்லர் பார்க்க முடியாத அந்த ஆர்கன்ஸ், ஐ மீன் ஆர்கானிசம், ஒரு செல் அப்போ ஒரு ஒரு ஆர்கன் அப்படின்னா அது எப்படி டிவைட் ஆகும், அந்த ஆர்கானிசம் எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தடில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் யூ கேன் இமேஜின் ஏ அமீபா. இப்போ அமீபா அப்படிங்கிறது திங்க் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு ஆர்கானிசம் இல்லையா. ஸோ இந்த ஆர்கானிசம் ஜஸ்ட் இப்படி டிவைட் ஆச்சுன்னா ரெண்டு ஆர்கானிசமாக டிவைட் ஆகிடும். அப்போ ஒரு சிம்பிள் கான்செப்ட், இங்கே ஒரு செல் இரண்டு செல்லாக பிரியுது, இது எதில் நடக்கும், யூனிசெல்லுலார். அப்போ யூனிசெல்லாரில் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராசஸ் நடப்பதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதே இது மல்டி செல்லாராக இருந்தால் இட் ஹாஸ் மெனி ப்ராசஸ், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதுதான் என்ன சொல்லுவோம், மல்டி செல்லுலார். அப்போ இந்த மல்டி செல்லார் அப்படிங்கிறது, இப்போ நம்ம எல்லாம் மல்டி செல்லார், உடனே நம்ம செல் இப்படி ரெண்டா பிரிஞ்சு நம்ம இன்னொரு ஆர்கானிசமா மாற முடியாது. இப்ப திவ்யா அப்படின்னா திவ்யா மாதிரி இன்னொரு திவ்யா வர முடியாது இமீடியட்டா, அது வந்து யூனிசெல்லர்ல தான் நடக்க முடியும், மல்டியில அப்படி நடக்க முடியாது. ஸோ இப்போ மல்டி செல்லர் ஆர்கானிசத்தோட செல் டிவிஷன் அப்படிங்கிறதுனா ஒரு செல் வந்து இன்னொரு செல்லா பிரிஞ்சு அந்த ஆர்கன்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அப்போ மல்டி செல்லர் ஆர்கானிசத்துல மேஜர் பர்பஸ் என்ன அப்படின்னா க்ரோத், வளர்ச்சி. அதுக்கப்புறம் ரிப்பேர், ஏதாவது ப்ராப்ளம் இருந்துன்னா அந்த செல்லை சரி பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா செல் பிரிதல், தட் இஸ் செல் டிவிஷன். அது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஸ்டெம் செல் கல்ச்சர், நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நியூவாக அந்த செல்லை வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ரீப்ரொடக்ஷன். அப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன, நார்மலாக தெரியும் இல்லையா, க்ரோத். க்ரோத் இப்போ தான் சொன்னேன், வளர்ச்சி. நெக்ஸ்ட் ரிப்பேர், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இன்னொரு நியூ ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம், ரீப்ரொடக்ஷன். இப்போ ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்தை வந்து உருவாக்குற ஒரு அந்த கண்டிஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரீப்ரொடக்ஷன். அப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் செல் டிவிஷன், பிகாஸ் இட் இஸ் ப்ரொடியூசிங் எ நியூ ஆர்கானிசம். அது வந்து ஒரு நியூ ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மூணு காரணங்களுக்காக தான் இந்த செல் டிவிஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸே நடக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செல் டிவிஷன்ல மூணு டைப் இருக்கு, மூணு வகைகள் இருக்கு. என்ன அப்படின்னா ஏ மைட்டோசிஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் நான் சொன்னேன் இல்லையா அமீபா, இது நடந்தது என்ன அப்படின்னா ஏ மைட்டோசிஸ். பிகாஸ் இங்கே மைட்டோசிஸ்ங்கிற ஒரு ப்ராசஸே இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் ஏங்கிறது ஆப்சென்ட் ஆப்சென்ட். அப்போ ஏ மைட்டோசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்ல தான் இது டிவைட் ஆகிருக்கு இந்த அமீபா. அதே மாதிரி மைட்டோசிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ மைட்டோசிஸ் ப்ராசஸ்ல இப்போ 2N அப்படிங்கிறது டிப்ளாய், இரட்டை நம்பர் இரட்டை எண்கள் கொண்ட குரோமோசோம். இது என்ன ஆகும்னா அகெயின் இரட்டை எண்கள் கொண்ட குரோமோசோமை ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா இதை தான் என்ன சொல்லுவோம் மைட்டோசிஸ். இப்போ இது நம்மள பாடி செல்ல நடக்கும், நம்மளுடைய உடல் செல்களில் நடக்கிறது தான் இந்த மைட்டோசிஸ் ப்ராசஸ். அதே மாதிரி மியாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளாய்டு வந்து ஹேப்ளாய்டுங்கிற நம்பராக டிவைட் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைட்டோசிஸ் ஆஃப்டர் மியாசிஸ், மியாசிஸ்ங்கிறது தான் செக்ஸ் செல்ல நடக்கிறது. செக்ஸ் செல் அப்படிங்கிறப்போ நார்மலாக இது வந்து என்ன ஒரு உயிரினத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு கண்டிஷன், அதுதான் மியாசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மூன்று வகைகள் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைட்டோசிஸ், மைட்டோசிஸ் அனதர் ஒன், மியாசிஸ். திஸ் த்ரீ ஆல்சோ கம்மிங் அண்டர் பை செல் டிவிஷன். ஸோ இந்த த்ரீ டைப்பும் எதுக்கு கீழே வருது அப்படின்னா செல் பிரிதலோட கீழே வரக்கூடிய வகைகள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, தேங்க்ஸ்.